வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி என்ற போர்வையில் நமது பிரதேசங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம். பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து ஜாழ் மண்டைதீவு பகுதியில் கைவிடப்பட்ட காணி சுவீகரிப்பு நடவடிக்கை. மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபையை கைப்பற்றியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழர்களின் புரதான சின்னங்கள் உடைக்கப்பட்டு அகழ்வு ஆராய்ச்சி என்ற பேரில் சிங்கள மையப்படுத்த தீவிர முயற்சி. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளியில் புதிதாக அமையப்பெற்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அங்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்து கருத்து தெரிவிக்கையில் சில விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவையாவன, அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது பிரதேசங்கள் ஏமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என தெரிவித்துள்ள கோவிந்தன் கருணாகரம் மேலும் தெரிவிக்கையில், வெள்ளாவளியில் புதிதாக அமையப்பெற்றுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் இந்த பகுதியில் விவசாயம் செய்யும் மக்களுக்கு ஒரு உதவியாக அமையும். இந்த நாட்டின் நிலைமையை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அதற்கு ஏற்றால் போல் அனைவரும் வாழவும் பழகிக்கொள்ள வேண்டும் எனவும், அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது பிரதேசங்கள் ஏமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காலங்கள் மாற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி எனும் மாயைக்குள் எமது மக்கள் அகப்பட்டு தற்போது எமது பிரதேசத்தை பறிகொடுக்கும் நிலைமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாசி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் 10 அத்தியாவசிய பொருட்களின் விலையை நிலையானதாக முன்னெடுப்பதற்கு வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக வர்த்தக அமைச்சர் பந்துள்ள குணவர்த்தன கருத்து தெரிவிக்கையில், இந்த பொருட்களின் விலையை 6 மாதங்களுக்கு நிலையானதாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது என்று தெரிவித்தார். இந்நிலையில் புதிதாக வரி விதிக்கப்பட்டால் அல்லது வெளிநாட்டு நாணயத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டால் இந்த பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ள அவர், உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் நேரடியான முதலீட்டாளர்களிடமிருந்து நாம் இது குறித்து ஆலோசனைகளை பெறவுள்ளதாகவும், 22 திகதி வரை இது குறித்த ஆலோசனைகளை சமர்ப்பிக்க முடியும் என்றும் கூறினார். சர்வதேச சந்தைக்கு அமைவாக இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு, அதாவது சதோசா மற்றும் கூட்டுறவு வர்த்தக செயற்பாடுகள் மூலம் இவற்றை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதுடன், சதோசா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இந்த பொருட்களை கொண்டு வந்து இவற்றின் விலையை குறைக்கவும் முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பிட ஆய்வுக்கூட பரிசோதனையில் மன்னாரைச் சேர்ந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பருத்து துறையில் மேலும் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், மேல் மாகாணத்திலிருந்து திரும்பிய இருவருக்கே இவ்வாறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இந்த நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்று நிலவரம் தொடர்பாக அரசாங்கம் நாளாந்தம் வெளியிடும் அறிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனச நாணயக்காரவே இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மேலும் உக்ரைனிய சுற்றுலா பயணிகளால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட கொரோனா வைரஸ் இப்போது கண்டியிலுள்ள புனித இடங்களில் பரவி வருகின்றது. மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் தவறான அணுகுமுறையால் 260 பேரை கொரோனா தொற்றால் காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே இந்த காப்பாற்ற முடியாதவர்களுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும், உடனடியாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்தவிற்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸை சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவினர் இந்த அறிவுறுத்தலை கல்வி அமைச்சருக்கு வழங்கியுள்ளார்கள். ஏற்கனவே அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி ரவூப் ஹக்கீம், தயாஸ்ரீ ஜெயசேகர, வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் ஏற்கனவே கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த உத்தியோக எவ்வாறு கோவிட் தொற்று ஏற்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இதேவேளை சுகாதார அமைச்சில் கடமையாற்றி வரும் 8 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. பரிசோதனைகளின் மூலம் குறித்த 8 உத்தியோகத்தர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கோவிட் தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணிய 74 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று திங்கட்கிழமை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. அதில் சின்னத்துறை சர்வானந்தன் வெற்றி பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார்.
31 பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்ட இந்த பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கதிரவேல் ஏற்கனவே தவிசாளராக பதவி வகித்தார். 2021 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 2 தடவைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டமையினால் உள்ளூராட்சி சபைகள் சட்டத்தின் பிரகாரம் புதிய தவிசாளரை தெரிவு செய்யும் முடிவு எடுக்கப்பட்டது. இதற்காக பகிரங்க வாக்கெடுப்புக்கு விடுவதா அல்லது இரகசிய வாக்கெடுப்பிற்கு விடுவதா என்பது தொடர்பில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் உறுப்பினர்களிடம் கோரப்பட்டு பகிரங்க வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் போட்டியாளர் சர்வானந்தனுக்கு ஆதரவாக 17 உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் போட்டியாளர் திருநாவுக்கரசுக்கு ஆதரவாக 11 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன. இதில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் ஜனநாயக தேசிய இயக்கம் கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் நடுநிலை வகித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவர் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இந்நிலையில் 6 மேலதிக வாக்குகளால் சர்வானந்தன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். மண்டைதீவு ஜே 107 கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட 29 பேரின் 18 ஏக்கர் பரப்பு காணி சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களத்தினரால் காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மண்டைதீவு பகுதியில் பொதுமக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பதற்றமும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து காணி அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் அங்கு திரண்டிருந்தனர். இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது நில அளவை திணைக்களத்தின் அதிகாரிகள் காணிகளை அளவீடு செய்வதற்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது காணிகளை அளவீடு செய்ய கடும் எதிர்ப்பு வெளிப்படுத்திய நிலையில் காணிகளை அளவீடு செய்யாமலே நில அளவை திணைக்களத்தினர் திரும்பிச் சென்றிருந்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் செல்ல தயாரான நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மீண்டும் அங்கு வந்து காணிகளை அளவீடு செய்ய போவதாக அறிவித்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இதன் பின்னர் அங்கு வருகை தந்த வேலனை பிரதேச செயலர் சோதிநாதன் இங்குள்ளவர்களின் எதிர்ப்பு காரணமாக காணி அளவிடுவதை நிறுத்துவதாகவும் காணி அமைச்சுடன் இது குறித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அதுவரையில் காணி அளவீடு மேற்கொள்ளப்படாதென்றும் தெரிவித்திருந்தார். ஆயினும் காணிகளை அளவீடு செய்ய அனுமதிக்க முடியாதென்று எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் காணிகளின் உரிமையாளர்களும் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், பிரதேச மக்கள்களின பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய 4 தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒன்றாக இணைந்து எதிர்ப்பு போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ள பகுதிகள் உள்ளடங்கிய குமுளமுனை, தண்ணிமுறிப்பு, குருந்தூர் மலை மற்றும் மணலாறு, படலைக்கல்லு ஆகிய இடங்களில் 2 புராதன பௌத்த விகாரைகள் இருந்தமைக்கான தொல்லியல் சிதைவுகள் காணப்படுவதாக தெரிவித்து இராணுவ அனுசரணையுடன் தொல்லியல் திணைக்களத்தால் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளில் தேசிய மரபுரிமைகள், அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க கலந்து கொண்டிருந்ததுடன் புத்தர் சிலை ஒன்று குருந்தூர் மலைப்பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு வழிபாடுகளுடன் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் இந்த பகுதியில் குருந்தா சேவ புராதன விகாரை ஒன்று இருந்ததாக 1932 வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இந்த தொல்லியல் சிதைவுகள் தொடர்பில் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை தொல்லியல் திணைக்களம் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்த மலைப்பகுதியில் தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் காணப்பட்ட நிலையில் அங்கு குமுளமுனை, தண்ணிமுறிப்பு கிராம மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தனர். ஆனால் குருந்தூர் மலைப்பகுதிக்குள் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறான ஆலயம் அங்கு இல்லாது உடைத்து குருந்தூர் மலையிலிருந்த சூலம் உடைத்து அகற்றப்பட்டு அங்கிருந்த ஆலய சின்னங்கள் அனைத்தும் காணாமல் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார். இதேவேளை குருந்தூர் மலை இடம் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றால் 2018 ஆக்கப்பட்ட கட்டளை ஒன்றில் அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஆலயத்தில் மக்கள் வழிபடலாம் என்றும் எந்தவிதமான கட்டுமானங்களையும் இருசாராரம் செய்ய முடியாது என்றும் தொல்லியல் திணைக்களம் மாத்திரம் ஆய்வுகளை செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தொல்லியல் ஆய்வுகளை செய்வதாக இருந்தால் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது.
ஆனால் இராணுவத்தினர் நூற்றுக்கணக்கில் குவிக்கப்பட்டு தொல்லியல் ஆய்வு என்ற பெயரில் பௌத்த விகாரையை நிர்மாணித்து குறித்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான பிரதேசத்தை சிங்கள மயப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றதா என பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்.